நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் சுகமாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தை தந்ததற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த மாதம் முழுவதும் இன்னும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபத்தோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயத்தை பெறுவோம். தானியேலை போல தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருந்ததுன்னு சொன்னபடி ஜெபத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். எந்த சூழ்நிலை நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அது ஒன்று நம்மை அணுகுவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாடுவோமே. மகனே மகளே நீ கலங்காதே என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு
எத்தனை தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜீவனை தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறாரே. அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு ஒரு வேதனையான அனுபவங்கள் இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையின் வாழ்வாதாரங்கள் குறைபட்டு போய்விடுமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் குறைபட்டு போய்விடுமோ என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைமைகளை கண்டு நாம் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். இந்த மாதத்திலும் முழுவதுமாக நம்முடைய எல்லா குறைவுகளையும் நமக்கு நிறைவாக கொடுக்கிற ஆண்டவர். ஏனென்றால் ஒரு நாட்களிலே இதைவிட பயங்கரமான இல்லாத நிலைகளில் இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை நினைத்து பார்த்தார் அல்லவா, நம்ம உயர்த்தினார் அல்லவா. அதை எண்ணி எண்ணி துதித்து பாடுவோமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய். அர்ப்பணித்து ஒரு முழு தைரியத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்வோம்.
கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. உலக வேதனைகளுக்குள் ஒரு நாளும் அகப்படுவதில்லை. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டதற்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டதற்கு காத்திடுவார் கிருபையாலே. ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே நாம் இணைந்து ஆண்டவரை போற்றுவதை குறித்து ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த இனிய காலை பொழுதிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த 2020 ஆறு மாதங்கள் நிறைவடைந்து 7 முதல் நாளை காண நீர் அருள் புரிவதற்காகவே ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய வழிநடத்துதல் ஆச்சரியம், உம்முடைய தயவு ஆண்டவரே நீடிய வாழ்வு, அதற்காகவே ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வேளையிலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவரீருடைய சன்னிதானத்தை வந்திருக்கின்றோம். நீர் வாரும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும். உம்முடைய கிருபையினால் உம்முடைய அன்பின் கரம் நீட்டி எங்களை ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை அங்கீகரிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இதுவரை நம்மை சுகம்பலன் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தின ஆண்டவரை போற்றி துதிப்போம். பாமாலையில் 10 பாமாலையை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. Praise to the Lord, the Almighty, King of Creation. பாமாலை 10. Yeah.
வேத பாடங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஓசியா 6 முதலாம் வசனம் முதல் 6 உடைய ஓசியா 6 முதல். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது, அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது, ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன், உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய திருவார்த்தை தியானிப்பதற்கு முன்பாக ஜபம் செய்வோம். கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவரின் இதயங்களின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக, ஆமேன். ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. உலகமெல்லாம் COVID-19 என்று சொல்லப்படுகிற இந்த நாவல் கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. உலக நாடுகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், பொருளாதாரம் சரிவடைந்திருக்கின்றது, மக்கள் வாழ்வாதாரங்கள் அது அற்றுப்போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இத்தகைய சூழல் நம்முடைய இந்திய நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் நம்முடைய சென்னை பட்டணத்திலும் இந்த பாதிப்புகள் பெருகியிருக்கிற வேளையில் கடவுள் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? இதை குறித்து சிந்தித்து நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் நமக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கின்றது. ஓசியா தீர்க்கரின் புத்தகம் 6 இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகள் நம்மை உணர்த்துவதாய் அமைந்திருக்கிறது. ஓசியா 6:1 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இது இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்குள் சொல்லுகிற ஒரு வாக்காக அது அமைகிறது.
கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஏனென்றால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், சுகவீனமாயிருக்கின்றோம். ஆனால் இது நம்மால் வந்தது அல்ல, கடவுளே இதை அனுமதித்தார், கடவுளே நம்மை அடித்து விட்டார். எனவே கடவுளிடம் வருவோம், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று இங்கே மக்கள் கூறுவதாக இது அமைகிறது. யார் இந்த ஓசியா? அவர் எப்பொழுது இதை உரைத்தார்? யோசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:1 நாம் வாசிக்கும் போது, யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபெயாம் என்பவனின் நாட்களிலும், பேயேரியின் மகனாகிய ஓசியாவுக்குண்டான கர்த்தருடைய வசனம் என்று கூறுகிறது. இவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 740 இவர் வாழ்ந்ததாக வரலாறு கூறுகின்றது. கிறிஸ்துவுக்கு முன் 8 தீர்க்கதரிசிகளில் இவரும் ஒரு தீர்க்கதரிசி. இஸ் ஒன் ஆஃப் தி 8th century BC prophets. இது இவர் வாக்குரைத்தது வடக்கு நாடாகிய இஸ்ரவேல், சமாரியா, எப்ராயிம் ஆகிய பகுதிகள் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பாக நிகழ்ந்த நிகழ்வுகள். அவைகள் கிமு 722 இஸ்ரவேல் நாடு 10 அது வீழ்ச்சியடைந்து அவர்கள் அசிரியர்களுக்கு அவர்கள் கைதிகளாக மாறினார்கள். அதற்கு முன்பாக இந்த வீழ்ச்சி சீக்கிரமாய் வரப்போகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள், ஒருவேளை கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை காப்பாற்றுவார் என்று கடவுள் அனுப்பிய தீர்க்கர்கள் கூறுகின்ற அந்த வாக்கிலே ஓசியாவும் ஒரு தீர்க்கராக அவர் வருகின்றார். மற்றொரு தீர்க்கர் ஆமோஸ், அவரும் இந்த வீழ்ச்சிக்கு முன்பாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவாக்கு உரைத்து அவர்களை மனம் திரும்ப சொன்னார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஓசியா 6 மக்கள் மனம் திரும்புவதாக நாம் காண்கின்றோம். கடவுளிடம் அவர்கள் திரும்புவதாக கூறுகிறார்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று மற்றவர்களையும் அழைக்கிறார்கள். ஏனெனில் அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று கூறுகின்றார்கள். இதை நாம் வாசிக்கும் போது 3 மிக அருமையான வசனங்களாக இருக்கின்றது. ஆனால் இந்த வாக்கியங்கள் உண்மையாகவே அவர்கள் கூறினார்களா என்று கேட்டால் இல்லை. வெளிப்படையாக தங்களை தாங்கள் திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக, வாருங்கள் நாம் கடவுளிடம் திரும்புவோம், வாருங்கள் கடவுளிடம் போனால் கடவுள் நம்மை குணமாக்குவார் என்று கூறினார்களே ஒழிய, அவர்கள் உண்மையாக கடவுளிடம் திரும்பவில்லை, தங்கள் பாவ வழிகளுக்காக மனம் வருந்தவில்லை, அவர்கள் உண்மையாக கடவுளுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை. அதைதான் 4 வாசிக்கின்றோம். கடவுள் அந்த எப்ராயிம் ஆகிய வடக்கு நாட்டையும் யூதாவாகிய தெற்கு நாட்டையும் பார்த்து, நீ இப்படி மாய்மாலமாய் நடந்து கொள்கிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? உன் பக்தி காலையில் காணும் மேகத்தை போல, விடியற்காலம் தோன்றும் பனியைப் போல ஒழிந்து போகிறதே என்று அங்கலாய்க்கின்றார். ஆக அவர்கள் உண்மையாக மனம் திரும்பவில்லை, மேலோட்டமாக கடமைக்காக வெளிப்புறமாக மனம் திரும்புவது போல அவர்கள் செய்தார்கள். ஆனால் அது ஆழமான உண்மையான மனம் திரும்புதலாய் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இந்த கொரோனா வைரஸினால் உலகமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுகவீனங்கள், உயிரிழப்புகள், பாதிப்புகள், பண செலவுகள். நாம் என்ன சொல்கிறோம்? கடவுளே எங்களை குணமாக்கும், கடவுளே மனம் இறங்கும், கடவுள்தான் இதை குறைக்க வேண்டும் என்று அரசு தலைவர்கள் முதல் பாமர மக்கள் வரை கடவுளை நோக்கி பார்க்கிற வேளையில், அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பியிருக்கிறோமா என்பது கேள்விக்குறி. உண்மையாகவே நம் தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் நாம் செய்த அநியாயம் அக்கிரமங்களுக்காகவும் மனம் திரும்பினால் ஒருவேளை கடவுள் நமக்கு மன்னித்து உதவி செய்வார். இல்லாவிட்டால் வெளிப்பிரகாரமாக
கடவுளே இறங்கும் என்று கூக்குரலிடுவோமானால் அதற்கு கடவுள் செவி சாய்க்க மாட்டார். அதைதான் இங்கே ஓசியா திட்டவட்டமாக சொல்லுகின்றார். பிறகு நீங்கள் ஓசியா 6 அதிகாரத்தை முழுமையாய் வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரங்கள் தான் இருக்கிறது, அதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆக இதன் மூலமாக கடவுள் நமக்கு தம்முடைய வாக்கை வெளிப்படுத்துவார். அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? இஸ்ரவேல் மக்கள் இந்த முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது ஓசியா 6 அதிகாரத்திலே அவர்கள் 4 காரியங்களை எதிர்பார்த்தார்கள். முதலாவது குணமாகுதலை விரும்பினார்கள், ஆனால் உண்மையான சுத்திகரிப்பை விரும்பவில்லை. Their concern was healing and not cleansing. அங்கே கடவுள் நம்மை குணமாக்க வேண்டும், கடவுள் நம் காயங்களை கட்ட வேண்டும் என்று வந்தார்களே ஒழிய நம்முடைய பாவங்களை கடவுள் மன்னிக்க வேண்டும், கடவுள் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று அவர்கள் கடவுளிடம் பாவ அறிக்கை செய்யவில்லை. இரண்டாவதாக அவர்கள் உடனடியாக பதில் எதிர்பார்த்தார்கள். நாங்கள் கூக்குரலிடுவோம், ஆண்டவரே உடனே பதில் தாரும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, உடனடியாய் கேளும், நாமும் ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்படிதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். 2 வசனம் சொல்கிறது, ஓசியா 6 அதிகாரம் 2 வசனம், 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். ஒரு விசுவாச அறிக்கை உண்மைதான், ஆனா உடனடி நிவாரணத்தை எதிர்பார்த்தார்கள், ஆனால் உண்மையான ஆசீர்வாதத்தை அவர்கள் மறந்து போனார்கள். நாமும் கூட கடவுள் உடனடியாக இந்த வைரஸை அழித்துவிட வேண்டும், உலகத்தை விட்டு அது ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம், உண்மைதான். ஆனால் உண்மையாகவே மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து ஒழிந்து அவர்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி கடவுளிடம் உண்மையாகவே வர வேண்டும் என்று அவர் சமூகத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமா என்றால் இல்லை. இந்த 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்பது, 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார் என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆனால் ஓசியா தீர்க்கன் சொல்லும்போது அந்த காரியத்தை எண்ணி ஒருவேளை சொல்லி இருக்க முடியாது. ஓசியா தீர்க்கன் காலத்தில் இது சொல்லப்பட்டது. இதை பிற்காலத்தில் இயேசுவின் 3ஆம் நாள் உயிர்ப்புக்கு இதை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். இருப்பினும் மக்கள் அங்கே எதிர்பார்த்தது உடனடி நிவாரணம். நாங்கள் ஜெபிக்கிறோம், கடவுள் உடனடியாக பதில் கொடுக்க வேண்டும். நாங்கள் கடவுளிடம் உண்மையாக வரமாட்டோம், ஆனால் கடவுள் எங்களிடம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் எதிர்பார்ப்பது போல நாம் கடவுளிடத்தில் வந்துவிட்டால் கடவுள் தானா நம்மிடம் வந்து விடுவார் என்று வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அதைதான் 3ஆம் வசனத்திலே சொல்கிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது, அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். நாம் கடவுளிடத்தில் போனால் கடவுள் நம் பின்னால வந்து விடுவார், நம்மை ஆசீர்வதித்து விடுவார். இல்லை, தவறு. இதுவரை நீ மனம் போன போக்கிலே போய்கொண்டு உன்னுடைய இஷ்டமானபடி வாழ்ந்து கொண்டு கடவுளை உதாசீனம் படுத்தி கொண்டு இப்பொழுது உன்னுடைய ஆபத்திலே, உன்னுடைய கஷ்டத்திலே, உன்னுடைய வியாதியிலே கடவுளே கடவுளே என்றால் உடனடியாக வந்து உதவி செய்ய வேண்டுமா? நீ உண்மையாக மனம் திரும்பாவிட்டால் கடவுள் உதவி செய்ய வேண்டும் என்று தேவையில்லை. ஆக இந்த முதல் 3 வசனத்திலே மக்கள் கடவுளிடம் திரும்பவும் வாருங்கள், கடவுள் நம்மை குணமாக்குவார், நம் காயத்தை கட்டுவார், நம்மை எழுப்புவார், உயிர்ப்பிப்பார், நாம் கடவுளிடம் போனால் கடவுள் நம் பின்னால் வந்து விடுவார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே அவர்கள் மனம் திரும்பவில்லை, உண்மையாகவே கடவுள் பின்பாக போகவில்லை. ஆக இந்த முதல் 3 வசனத்திலே மக்கள் சொல்லுகிறதற்கு 4ஆம் வசனத்திலே கடவுள் பதில் சொல்லுகிறார். இப்பொழுது ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எப்பிராயிமே, எப்பிராயிம் என்பது அந்த இஸ்ரவேல் மக்கள் 10 கோத்திரம் அடங்கிய வடக்கு நாட்டை குறிக்கிறது. எப்பிராயிம் என்ற வார்த்தையை தான் ஓசியா பயன்படுத்துகிறார் இஸ்ரவேலை குறிக்க. 30 முறை இந்த 14 அதிகாரங்களிலே வந்து விடுகிறது. எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். யூதா என்பது தெற்கு நாடு, எருசலேம் பட்டணத்தை தலைவராக கொண்டு. நம்ம வீட்டில் சொல்லுவோம் இல்லையா, பிள்ளைகளை இவ்வளோ தொந்தரவு பண்ணுறிய, உன்னை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல,
எப்படிதான் உன திருத்துறதுன்னு தெரியலன்னு அம்மா அப்பா அங்கலாய்ப்பாங்களே, அதை போல ஒரு தகப்பன் தாயை போல கடவுள் அந்த இஸ்ரவேல் மக்களிடம் சொல்கிறார், உனக்கு என்ன செய்வேன், நான் என்ன செய்ய முடியும்னு என்ன தெரியலையே. ஏனென்றால் உன் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. பக்தியா இருக்கிற மாதிரி இருக்குது, பனி பெய்து இருக்கிறது, ஆனால் சூரியன் வந்த உடனே பனியெல்லாம் மறைந்து விடுகிறது. அதே போல நீ பக்தியாய் மனம் திரும்புவது போல இருக்கிறாய், கொஞ்சம் நல்லானவனே திரும்பவும் உன் பழைய குணத்தை காட்டி விடுகிறாய், உன் பழைய பாவத்துக்கு திரும்பி விடுகிறாய். அந்த பனி போல அது மறைந்து போகிறது, உன் பக்தி எல்லாம் பிரயோஜனம் இல்லை, உண்மையான மனம் திரும்புதல் இல்லையே என்று கடவுள் அங்கலாய்க்கிறார். ஆகவே நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி என் வார்த்தைகளை அனுப்பி உங்களை குத்தி பார்த்தேன், உரசி பார்த்தேன், உங்களுக்கு சுரணை வரும் என்று எதிர்பார்த்தேன், அப்ப கூட நீங்கள் மனம் திரும்பவில்லை. அதைதான் ஐந்தாம் வசனத்தில் சொல்கிறார், ஓசியா 6:5. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு வெட்டினேன், வெட்டினேன் என்றால் உங்களை நான் உயிர்ப்பிக்க உங்களுக்கு குத்தி நான் சில காரியங்களை செய்தேன், வாய்மொழிகளை கொண்டு அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். திடீரென்று எப்படி இருட்டிலே வெளிச்சம் மின்னல் வந்து அந்த தாக்குகிறதோ அதை போல திடீரென்று உன்னை நான் தாக்கினேன், உலகத்தையே தாக்கிவிட்டேன், இன்னும் நீ மனம் திரும்பவில்லை. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஏதோ கடவுளுக்கு பலி செலுத்தி கடவுளுக்கு காணிக்கை கொடுத்து பரிகாரம் செய்து இதிலிருந்து மீண்டு விடலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை. 6 சொல்கிறது, ஓசி 6:6, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று கடவுள் கூறுகிறார். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று கடவுள் கூறுகிறார். God says, I desire mercy and not sacrifice. The knowledge of God. God desires mercy and the knowledge of God. பலியை அல்ல இரக்கத்தையும் அந்த எரிபலிகளை காட்டிலும் தகன பலிகளை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவையும் தான் விரும்புகிறார். ஈவு இரக்கம் இல்லாமல் எத்தனை முறை மனுக்குலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொண்டு, ஒருவர் மேல் ஒருவர் எழும்பி அநியாயம் அக்கிரமம் செய்து, இரக்கமில்லாமல் கொலைகள் செய்து, இப்படி சீர்கட்ட சமுதாயமாக இருக்கிறீர்களே, நீங்கள் மனம் திரும்பினால் உங்களுக்கு வாழ்வு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலும் அப்படிதான் நடக்கிறோம் இல்லையா? எத்தனையோ முறை ஆண்டவர் நமக்கு இறங்கியும் நாம் மனம் திரும்புவது போல் காண்பிக்கிறோம், ஆனால் அந்த பக்தி பணியைப் போல் சீக்கிரமாக மறைந்து விடுகிறது. மீண்டும் மீண்டும் நாம் தவறு செய்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தை தான் நான் விரும்புகிறேன். அங்கே மூலமொழியாகிய எபிரேய மொழியிலே எஸ்லத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு கவனன்ட் லவ், அன்கண்டிஷனல் லவ் என்று பெயர். கடவுள் நம்மிடம் அன்பை எதிர்பார்க்கிறார், அந்த உடன்படிக்கையின் அன்பு. கடவுள் மேல் நாம் முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் பலி கொடுத்து கடவுளை திருப்திப்படுத்தி விடலாம், காணிக்கை கொடுத்து கடவுளை சமாதானப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறோம். ஒரு காணிக்கைகளை அவர் எதிர்பார்க்கவில்லை, உண்மையாகவே நீ கடவுளை அன்பு கூறுகிறாயா என்று எதிர்பார்க்கிறார். தேவனை அறிகிற அறிவை தான் விரும்புகிறேன். இந்த தகன பலிகள் செலுத்தி கடவுளை நாம் பிரியப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். இல்லை இல்லை, நீ என்னை உண்மையாக அறிந்து கொள்வாயானால் எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று உனக்கு தெரியும். எனக்கு பிடித்தவற்றை செய், என பிடிக்காதவற்றை நீ செய்யாதே என்று ஆண்டவர் கூறுகிறார். தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்கிறதா? அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்றெல்லாம் சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு எது பிரியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எது கடவுளுக்கு பிரியமில்லை என்பதை தெரிந்து அதை விலக்கிவிட வேண்டும். அம்மா சின்ன பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்கல்ல, தம்பி இப்படி பண்ணாத, அது அம்மாவுக்கு பிடிக்காது, இல்ல மேல் பண்ணக்கூடாது இல்லையா, சரி இங்க வா இப்படி உட்காரு, இதுதான் அம்மாவுக்கு பிடிக்கும், இதை செய். அதை போல அம்மாவுக்கு எது பிடிக்குமோ அதை செய், அம்மாவுக்கு அப்பாவுக்கு எது பிடிக்காதோ அதை செய்யாதே என்று பெற்றோர் எதிர்பார்ப்பதை போல கடவுள் அங்கே சொல்லுகிறார், என்னை அறிகிற அறிவை அறிந்து கொள்,
எனக்கு எது பிடிக்கும் தெரிஞ்சு அதை மட்டும் செய், எனக்கு எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதை செய்து அதை தவிர்த்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், கடவுளுக்கு எது பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் கூட நாம் ஏதோ காணிக்கை செலுத்தி ஆராதனையில் பங்கு கொண்டு வெளிப்பிரகாரமாக நாம் பக்தி வேஷம் தரித்து கடவுளை ஏமாற்றி விடலாம், கடவுள் நம்மை ஆசீர்வதித்து விடுவார், சுகப்படுத்தி விடுவார் என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உண்மையான உள்ளார்ந்த அன்பை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அவரை அறிகிற அறிவை எதிர்பார்க்கிறார். எது அவருக்கு பிடிக்குமோ அதை நாம் செய்யவும், எது அவருக்கு பிடிக்காது என்று நமக்கு தெரியுதோ அதை நாம் விலக்கி தவிர்த்து விடவும் அவர் எதிர்பார். அப்படியானால் நீங்களே யோசித்து பாருங்கள், நாமே சிந்தித்து பார்ப்போம். நமக்கு நல்லா தெரியும் எது கடவுளுக்கு பிடிக்கும் எது கடவுளுக்கு பிடிக்காது. பல சமயத்தில் கடவுளுக்கு பிடிக்காது தான் நாம் செய்கிறோம், மீண்டும் மீண்டும் செய்கிறோம், அவருக்கு பிரியமானதை வெறுத்து விடுகிறோம். மாணவர்களே, இந்த இக்கட்டான சூழலில் கடவுளிடம் உண்மையாக மனம் திரும்புவோம். ஆக முதலாவது கடவுளிடம் திரும்புங்கள், ரிட்டர்ன் டு த லார்ட். இரண்டாவதாக தேவனை அறிகிற அறிவையும் இரக்கத்தையும் விரும்புங்கள், டிசையர் மர்சி அண்ட் நாலேஜ் ஆஃப் காட். மூன்றாவதாக இந்த கடைசி வசனம் சொல்கிறது, ஓசியா 6:11, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஜூடா, a harvest is appointed for you. உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பெயர் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், அறுப்பு காலம் என்று சொன்னால் இறுதி நாள், நியாய தீர்ப்பை பொதுவாக அது குறிக்கும். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய ஓமையிலே சொன்னார், இறுதி நாளிலே தேவ தூதர்களை கொண்டு அவர் அறுப்பார், கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் என்று ஆண்டவர் இயேசுவே அந்த ஓமையில் விளக்கத்தை கூறினார். அன்பானவர்களே, நமக்கு அந்த அறுப்பு காலத்தில் நாம் கோதுமை மணிகளாய், உண்மையான அரிசி மணிகளாய் விளங்கப் போகிறோமா, அல்லது உமிகளாய் பதராய் நாம் விளங்கப் போகிறோமா? உண்மையான நெல் மணிகளை, அந்த மணிகளை தான் அவர் களஞ்சியத்தில் சேர்ப்பார். மணி போல வெளியிலே மூடப்பட்டிருக்கிறது, ஆனால் ஊதினால் உமி பறந்துவிடும். அப்படிப்பட்ட பதரை அவர் அக்கினியில் சுட்டெரிப்பார். நம்முடைய மிஷினரி சாப்பல் ஆலயத்திலே அந்த லவ் பேர்ட்ஸ், குருவிகள் வளர்க்கிறோம். அந்த குருவிகள் ஒருவேளை இந்த நாட்களில் 10 நாள் கிட்டத்தட்ட அங்கே உணவு அளிக்க திடீரென்று நாம் அதை மறந்து மற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். நேற்றைய தினத்திலே அந்த குருவி கூட்டை நான் பார்க்கும்போது அந்த தட்டு நிறைய அதற்கு போடுகின்ற அந்த விதைகள் இருந்தது, திணை. அந்த திணை குருவி சாப்பிடுகின்ற அந்த திணை, அதை பார்த்து இவ்வளவு இருக்கிறதே இது ஏன் இன்னும் கத்தி கொண்டிருக்கிறது பசியினால் என்று நான் நினைத்து கிட்டே போய் அதை எடுத்தால் அது திணை அல்ல, அதில் உள்ள திணைகளை அதை சாப்பிட்டு விட்டு அது அத்தனை அந்த பாத்திரத்தில் இருப்பது எல்லாம் உமிதான். அதை வெளியிலே கொட்டும்போது வெறும் உமிகள் தான். கடவுள் அந்த குருவிக்கு அவ்வளவு ஞானம் வைத்திருக்கிறார், அது தன்னுடைய அழகால் அழகாக அந்த திணையை உமியை அகற்றி உள்ளே இருக்கிற மணியை மட்டும் அது சாப்பிடுகிறது, உமி எல்லாம் இருக்கிறது. அதன் பிறகு வாங்கி வந்து அந்த திணை வைத்தேன். அன்பானவர்களே, வெளியிலே பார்க்கும்போது அது திணை போல இருக்கிறது, ஆனால் உள்ளே திணை இல்லை, உமி. பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான், வெளியிலே மேல்மோட்டமாக மாய்மாலமாக பக்தி உள்ளவர்களாய் பரிசுத்தவான்களாய் மற்றவர்கள் புகழப்படுகிறவர்களாய் மாறுகிறோம், நடந்து கொள்கிறோம், ஆனால் உண்மையான அந்த கோதுமை மணிகளாய் நாம் இல்லை. அது நமக்கே தெரியும், கடவுள் அறிவார். ஆக இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அறுப்பு காலத்தில் உன்னுடைய உண்மை நிலைமை விளங்கும். நீ உண்மையான நெல்மணி கோதுமை மணியா, அல்லது வெறும் உமி பதரா? அதற்கு முன்பாக நாம் மனம் திரும்பி நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வாழ்வை பதராக மாறிவிடக்கூடாது, உண்மையான மணியாக என்னை மாற்றும், என்னை அர்ப்பணிப்போம். அது கடைசி நாள் அறுவடை மட்டுமல்ல, அறுப்பு காலம் என்பது நம்முடைய மரணத்தை கூட குறிக்கும். இந்த உலகத்திலிருந்து நீ அறுவடை செய்து எடுக்கப்படும் நாட்களும் சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறது, அதை உணர்ந்து கொள். அதற்குள்ளாக நீ மனம் திரும்பு.
என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஓசியா தீர்க்கன் வல்லமையாய் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவாக்கி உரைத்தார். ஓசியா 6 மீண்டும் மீண்டும் அதை வாசித்து தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். 3 முக்கிய குறிப்புகள்: கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், ரிட்டர்ன் டு த லார்ட். 2, இரக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புங்கள், டிசைர் மர்சி அண்ட் நாலேஜ் ஆஃப் காட். 3, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, நோ தட் அ ஹார்வெஸ்ட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் யூ. ரிட்டர்ன், டிசையர் அண்ட் நோ. திரும்புங்கள், திரும்புங்கள், அறிந்து கொள்ளுங்கள். ஜபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆனாலும் பல வேளைகளிலே உம்முடைய அந்த இரக்கத்தையும் கிருபையும் நாங்கள் அலட்சியப்படுத்தி விடுகிறோம், உதாசீனப்படுத்தி விடுகிறோம். எங்களை மன்னியும். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று அந்த இஸ்ரவேல் மக்கள் உதட்டளவிலே சொன்னார்கள், ஆனால் உள்ளத்திலோ உம்மை விட்டு தூரமாய் இருந்தார்கள். அவருடைய பக்தி எல்லாம் பனியை போல உடனடியாக மறைந்து போகிற பக்தியாயிருந்தது. நாங்களும் அப்படிதான் சுவாமி. எங்களுக்கு பாதிப்பு வரும்போது, நோய் வரும்போது, இந்த கொள்ளை நோயிலே பாதிக்கப்படும் போது, ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம், திருந்து விடுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாக திரும்பவில்லை. எங்களை மன்னியும். உண்மையான மனம் திரும்புதலையும் மனமாற்றத்தையும் எங்களுக்குள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி தூய்மையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த சிலுவையின் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம், ஒப்புவிக்கின்றோம். பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொன்னீரே. அந்த உண்மையான இரக்கத்தோடு கடவுள் மீது அன்போடு நாங்கள் நடந்து கொள்ளவும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை உணர்ந்து உமக்கு பிரியமானதை மட்டும் செய்யவும், நீர் விரும்பாததை வெறுக்கவும், விலகி நிற்கவும் எங்களுக்கு அருள் தாரும். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எச்சரிக்கின்றீர். உலக முடிவின் அறுவடை காலத்தில் நாங்கள் சரியான நல்ல நெல்மணிகளாய் கோதுமை மணிகளாய் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட அருள் தாரும். உமிகளாக பதராக அல்ல சுவாமி. எங்களுடைய மரணமும் அந்த அறுப்பு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு முன்பாக நாங்கள் உம்மண்டை நெருங்கிச் சேர எங்கள் வாழ்வை முடித்திருக்கரங்களிலே அர்ப்பணித்து நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த 2020 அரை ஆண்டு முடித்து மற்றுமோர் அடுத்த பாதிக்குள்ளாக நாம் நுழைந்திருக்கின்றோம். இந்த ஆண்டில் நாம் பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் வியாதிகளையும் சந்தித்தோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மேல் இறங்குவார் என்ற நம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம். உண்மையான மனம் திரும்புதலையும் கடவுள் மீது வைத்திருக்கிற உண்மையான அன்பையும் நாம் வெளிப்படுத்த கடவுள் நமக்கு அருள் புரியட்டும். பலியை அல்ல, எரிபலிகளை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நாட்களில் பலி செலுத்த அல்லாது காணிக்கைகளை செலுத்த வாய்ப்புகள் இல்லை. ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. காணிக்கைகள், நம்முடைய காணிக்கைகள் ஒருவேளை நாம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் இரக்கத்தையும் அவரை அறிகிற அறிவையும் விரும்புகிறார். ஆகவே முதலாவது காணிக்கைகளை விட நம் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து மறுபிரதிஷ்டை செய்வோம். அவ்வாறு ஒருவேளை நீங்கள் காணிக்கைகள் செலுத்த விரும்பினால் தேவாலயத்துக்கு வந்து அங்கே பிரசங்க பீடத்துக்கு கீழ் இருக்கிற அந்த காணிக்கை பெட்டியிலே உங்களுடைய காணிக்கைகளையும் சந்தா உரைகளையும் செலுத்தலாம். அல்லது நம்முடைய ஆலயத்தின் கணக்குகளில் ஒரு கணக்கு விவரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலே நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்ய விரும்பினால் அதை செய்யலாம். கடவுள் ஏவுகிறபடி நீங்கள் அதை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நம்முடைய பிள்ளைகள் புதிய கல்வியாண்டுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். மேல் படிப்புக்காக அவர்கள் காலேஜ் அட்மிஷன்ஸ்க்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். இப்படி அநேக எதிர்பார்ப்புகளின் மத்தியிலே இந்த புதிய மாதத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கிருபையின்படி நம்மை வழிநடத்த அவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபம் செய்வோம். ஒரு நிமிடம் அமைதியாக நம்மையும் நம் வாழ்வையும் அவர் கற்பணித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளுக்காக ஆண்டவரிடம் எஞ்சி மன்றாடுவோம். இந்த வரைக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் நல்ல ஒரு பரிபூர்ணமான சூத்திரங்களுக்கு நீங்கள் தாங்கியாக சொப்பா. நான் இப்போ பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லியிருக்கிறப்பா இந்த உலகத்துக்கு வாங்க போது எத்தனையோ பிள்ளைங்க நீங்கள் தொட்டு சுகமாக நிஜமே நீரழவப்பா. நாங்கள் வேதத்தில் காண்கிறோமாப்பா முடவர்கள் நடக்கப்பா நீங்கள் தேவை நீரழவப்பா. அன்றுவரை கண்பார்வையில் கண்பார்வையில் சேர்ந்த தேவை நீரழவப்பா. எத்தனையோ அன்றுவரை முடியாத காரியம் முடிக்கிற சில கர்த்தர் நீரழவப்பா. எங்கள் தேவனால் எல்லாம் குடும்ப சுவாமி நீ விசுவாசித்தால் தேவோட மகிமையை காண்பாய்ச்சோட நீங்கள் விசுவாசிக்கிறோமாப்பா. அன்றுவரை இந்த உலகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அந்த வளர்க்கிறத நீங்கள் தொட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பரிபூர்ணமான சூழ்நிலை நீங்கள் தாங்கியேசப்பா. நானும் பரிகாரிய கருத்துன்னு சொல்லிக்கிறப்பா பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிக்கிறோம். டாக்டர்ஸ், நர்சஸ், மருத்துவ ஊழியர்களுக்காக நீங்கள் செபிக்கிறோம். மற்றும் போலீஸ்கார் மற்றும் போலீஸ் மற்றும் இதர பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ பாதுகாப்பு இருக்கட்டும் ஏசப்பா. கத்தரி நாம படத்த துர்கம் நீதிமன்றத்தில் ஓடி சுகுமார் மற்றும் வசனத்தை கேட்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆணிப்பான கருத்தங்களை ஒப்புக் கொடுக்குறாங்க தாவே. நம்மளோட பரிசுத்தமான ரத்த கோட்டைக்குள்ள வயிற்று மறைத்தனைகள் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அந்த கொரோனா வைரஸ் நம்மள வல்லமையில் அக்னியா நீங்கள் சுட்டரிக்க போற தேவங்களை நன்றியோடு சொல்லிக்கிறேன் ஏசப்பா. அந்த கொரோனா வைரஸ்னு பெரிய விடுதலை கொடுங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகளப்பா ஊழியக்காரங்கள் அப்பா அன்றை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. ஊழியம் செய்ய முடியாம அவங்க ஊழியம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்பா. எங்க கொரோனா வைரஸ் முற்றிலுமா உழைத்து தெரிவிச்சேங்கப்பா. தேவனங்கள் திறக்கப்படும் மக்கள் சந்தோஷமா சந்தோஷமா சென்று உண்மை ஆராதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சாக்கியத்தை தாங்கப்பா. எனக்கு ஒரு வருஷ நிமித்தம் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் தன்னோட சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம். அது தடைகள் எல்லாற்றையும் மாற்றி கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லத்துக்கு நீங்க திருவச்சேங்கப்பா. அதுக்காக நன்றியோடு துணிக்கிறேன் சப்பா. இந்த நேரத்தில் எங்க தாவை அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்க தாவை அப்பா ஆராய்ச்சியாளர்கள் அப்பா ஆண்டவரே விஞ்ஞானிகளுக்காக நீங்க செவிக்கிறோம் அப்பா. இதுக்கு இன்னொரு மாற்று மருந்து கண்டுபிடிக்காமலும் இருக்காது சப்பா. சீக்கிரமா அதுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடித்துக்கு கிருபிச்சேங்கப்பா. அந்த பிறகு விசேஷ ஞானத்தான நிரப்பங்கப்பா. சீக்கிரமா இதுக்கு வந்து ஒரு சீக்கிரமா ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கிருபிச்சேங்கப்பா. இதுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கிருபிச்சேங்கப்பா. ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி ஆண்டவரே. இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான நீங்க செவிக்கிறோம். உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு கொரோனா பேஷன்ஸ்க்கான நீங்க செவிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ பாதுகாப்பு இருக்கணும் சுவப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது அங்க வளர்க்கறது தொட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பரிபூர்ணமான சூத்திரம் கட்டி நீங்கள் கொடுக்க போற தயவுக்காய் என் சுவாமிக்கு நான் கொடான கூடிய நன்றிகளை அப்பா அவர் பார்த்து எங்க சொல்லிக் கொண்டே இருக்கேன் சுவாமி. கொரோனா இல்லாத தேசமா, கொரோனா இல்லாத ஊரா, கொரோனா இல்லாத திருவணிகள் மாற்றுங்க. அந்த வைரஸ் இல்லாத திருவணிகள் மாற்றுங்க அப்பா. மக்களோட அப்பா நாட்டோட பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க அப்பா. மக்களோட வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிங்க. அவங்களோட வாழ்வாதாரம் இயல்பு நிலைக்கு மாறுதல் வச்சேங்க அப்பா. இந்த கொரோனா வைரஸ் அப்பா எத்தனையோ பிள்ளைகளுக்கு அப்பா சாப்பாடு கூடிய வழி இல்லாம அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நேற்று நினைவு கொடுக்குறங்க தாவே. அந்த பிள்ளைகளோட தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தைகள் குடுங்க ஏசப்பா. மக்களோட வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிங்க. இயல்பு நிலைக்கு மாறத்தக்க நீங்க பெருமை பாராட்டுங்கப்பா. அதுக்காக நன்றியோடு தூக்கிறேன் ஏசப்பா. சீக்கிரமா தேவனங்கள் திறக்கப்படும். நாங்கள் உண்மை வந்து ஆலயத்துல வந்து உண்மை ஆராதிக்கத்தக்க ஒரு பெரிய ஒரு கிருமை நீங்க செய்ய போற தயவுக்காய் என் சுவாமிக்கு நான் கொடான கூடிய நன்றிகளை பார்த்து செலுத்திக் கொண்டே இருக்கேன் சுவாமி. காத்து கொடுங்க வழி நடத்துங்கப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். ஏசப்ப நாமத்தில் சமக்கிறது நல்ல பொறுத்துதானே. ஆமே.
ஜபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த 2020 பாதியை நாங்கள் கடந்து மறுபாதிக்குள் நுழைய கிருபை செய்திருக்கிறீர். கடந்து வந்த பாதையிலே ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், இன்னல்கள், சுகவீனங்கள், துக்கங்கள், ஆனால் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் கரம் பிடித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிகுவோம். எனவே அந்த விசுவாசத்திலே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் ஏறெடுத்த எல்லா ஜப விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலளித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பல்வேறு தேவைகளிலே பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்ற சிறியோர், வாலிபர்கள், பெரியோர் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. 20 சங்கீதம் 2 வாக்கியம் சொல்லுகிறபடி, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்ற வாக்கின்படி அவர் அவர்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளி, அனைவரின் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாமல் அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைவரும் சுகம் பலன் பெற கிருபை தாரும். சுகவீனமாயிருப்போர் நீர் தொட்டு குணமாக்குவீராக. இந்த நோய் தொற்று பரவாமல் அவர்கள் உம்முடைய செட்டை நிழலில் மறைத்து காத்து கொள்ளும். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அணுகாமல், எந்த தீங்கும் அணுகாமல் உம்முடைய செட்டை நிழலில் மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் திருரத்தம் தெளிக்கின்றோம். எங்களுடைய இல்லங்களிலே, நிலைக்கால்களிலே இயேசுவின் திருரத்தால் சிலுவை அடையாளம் அறிகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய தூதர்களை கொண்டு காவல் வைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் பலனும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் தந்து வழி நடத்தும்படியாய் இறைமகன் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்புள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்பட
கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகை காண காரியங்கள் நடக்கின்றதே, கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகை காண காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தமாகணுமே, ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தமாகணுமே, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே இயேசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. சபைகளெல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே, சபைகளெல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே, தேசத்திற்காக நிற்கணுமே, தேசத்துக்காக திறப்பில் நிற்கணுமே, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே இயேசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே.